ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அவகேடா ஜூஸ் எப்படி போடலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழம் வந்து மூணு பேரில் சொல்லுவாங்க, அவகேடா, பட்டர் ஃப்ரூட்ஸ், நெய் பழம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரில் சொல்லுவாங்க. இந்த அவகேடா பழம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நிறைய சத்து வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு இது சொல்கிறேன். இதில் வந்து பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் கே, விட்டமின் பி, இரும்பு சத்து இருக்குது. அப்புறம் வந்து நம்ம மூட்டு வலி வந்து இந்த பழம் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு வந்து மூட்டு வலி குறையும். நம்ம உடம்பில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, கம்மியாக இருக்கும்போது இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பழம் எடுத்துக்கும் போது நம்ம உடம்பில் வந்து பொட்டாசியம் லெவல் அதிகமாகி இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு வந்து கம்மியாக இருக்குது. அவகேடா பழம் நம்ம சாப்பிட்றதுனால சிவப்பு அணுக்கள் வந்து அதிகரிக்கும், அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இதில் வந்து நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அவகேடா பழம் வந்து நம்ம வந்து அரைக்கும்போது அவ்வளோ ஒரு திக்காகவும் இருக்கும். ஒரு பழம் எடுத்துக்கிட்டால் ஒரு நாலு பேர்த்துக்கு இதில் வந்து நம்ம வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். நல்லா திக்காக தான் இருக்கும். நம்ம வந்து இது வந்து தண்ணி சேர்த்து அரைச்சாலும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பால் கலந்து அரைச்சாலும் அரைக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் அது. இது வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தாங்க அதோட உள்ளே இருக்கிற விதை வந்து அப்படியே கல் மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன். நான் இதில் வந்து கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நார்மல் வாட்டர் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டு வாட்டர் வேணாலும் அதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Thank you for watching.